நரம்பு சுருண்றது, இந்த வெரிக்கோ ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலில் நரம்பெல்லாம் சுருண்டும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதிக நேரம் நின்று இருப்பாங்க. துணிக்கடையில் வேலை செய்யற எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை. துணிக்கடையில் உட்காரக்கு சேரே தர மாட்டாங்க. பெரிய பெரிய கடையில எல்லாம் ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க. நின்றுட்டு ஏறணும் நாள் ஃபுல்லாக. என்ன ஆகும்? நின்றுட்டே இருந்து ரத்த ஓட்டம் கீழே போய் போய் இந்த பம்பு மேலே பண்ண முடியாம முடியாம கஷ்டப்பட்டு நரம்பு சுருண்டும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நிக்கிற வேலையை நிறுத்தணும். ரிசைன்மெண்ட் வாங்க, இல்லைன்னு சரி பண்ண முடியாது. பல பேர் கம்ப்ளைண்ட் தெரியுமா, எனக்கு வெரிக்கோ செயின் இருக்குங்க, நரம்பு சுத்தி என்ன பண்ணலாம் கேட்கறாங்க. ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் குணம் ஆகாது. உங்க வேலை நிக்கிற வேலையா? நேத்துல வேலை செய்வாங்க அவங்க, வேற 24 நிக்கிற மாதிரி இருந்தா அந்த இதை சரி பண்ண முடியாது. உட்காரணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நிற்பீங்க? 10 வருஷம் நின்று இருப்பீங்க, வந்துடும். உட்காரணும் வேண்டாமா? அதனால எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சமணங்கால் போட்டு உட்காரணும். கால தொக்க போட்டு உட்காரப்படாது, கால் நீட்டி உட்காரணும். இந்த காலுக்கு ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணால் தான் சரியா போகும். அப்போ உட்கார்ந்தா மட்டும்தான் சரியாகும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் அதை நிறுத்தணுமே தவிர வேற எந்த டெக்னிக் பயன்படுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருந்தாலும் இந்த பிட்ச்சுக்கு சொன்ன பார்த்தீங்களா, நரம்பு சம்பந்தமா என்ன வாயில ஊத்தி கொப்பளிக்கிறது, பாவக்காய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போன்ற கசப்பான பொருள்களை சாப்பிட்றது, நாடி சுத்தி பண்ணுறது, ப்ளஸ் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா மட்டும்தான் குணமாகும். இதை மட்டும் சரி பண்ணுங்க, கண்டிப்பாக குணமாகும்.